தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக மணலுக்கு தட்டுப்பாடு உள்ளதாக கூறுகிறார்கள் கட்டுமான துறையினர். இந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்தி அண்டை மாநிலங்களிலிருந்து சட்டவிரோதமாக மணலை கடத்தி கொண்டு வந்து தமிழகத்தில் விற்கப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி இன்றைய பெருஞ்செய்தியில் விரிவாக பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக மணல் கடத்தி வரப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் அம்பலமாகியிருக்கிறது. எப்படி நடக்கிறது இந்த மணல் கடத்தல் பார்க்கலாம். சட்டவிரோதமாக தமிழகத்திற்கு கொண்டு வரப்படக்கூடிய மணல் தமிழக எல்லையை கடந்து சென்னைக்கு எப்படி கொண்டு வரப்படுகிறது விரிவாக பார்க்கலாம். ஆந்திராவின் சூலூர்பேட்டையில் இருந்து மணல் ஏற்றி வரும் லாரிகளை அதிகாலை நேரத்தில் காண முடிகிறது. ஆந்திர பதிவெண் கொண்ட லாரிகளில் தமிழக பகுதிகளுக்குள் மணல் கொண்டு வரப்படும் காட்சிகள் தான் இவை. திருப்பதி, நெல்லூர், நகரி, சூலூர்பேட்டை போன்ற இடங்களில் குவாரிகளிலிருந்து அதிகாலை நேரத்தில் சென்னைக்கு லாரிகள் மூலம் மணல் கொண்டு வரப்படுகிறது. ஆந்திர மாநிலத்திற்குள் உள்ள ஒரு ஊருக்கு மணல் கொண்டு செல்வதாக ரசீது பெற்று தமிழகத்திற்குள் கொண்டு வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதியில் விற்பனை செய்வது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஒரு கவர்ல போட்டு கொடுங்க மண்ணு. ஆந்திர மாநிலத்தின் கனிம வளங்கள் அந்த மாநிலத்திற்கு மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்று அரசாணை இருக்கிறது. இது 2016 ஆண்டிலிருந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்தாலும் தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக லாரிகள் மூலம் மணல் கடத்தப்படுகிறது. மணல் வாங்க வந்தது போல நாம் நேரில் சென்று அந்த நபர்களிடம் பேச்சு கொடுத்த போது ஆந்திர மணலை சட்டவிரோதமாக கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுவது உறுதியாகிறது. மண்ணு அவைலபிள் இருக்கா? நெக்ஸ்ட் வீக் கிடைக்குமா? பிரச்சனை இல்லை, மணல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, சொல்கிறேன்னு அப்போ அனுப்பிச்சுருக்கேன். உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் கொட்டேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சுருக்கேன். ஒரு நிமிஷம், உங்கள் பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படிண்ணா? பேமெண்ட் அவர் சார்ட்டு பேசிடுறேன். ஆ, எங்கள் ஓனர்கிட்ட பேசிடுறேன். ஆ, இல்லை இப்போ நமக்கு கொடுக்குறது என்னன்றது பேங்க் ட்ரான்சாக்ஷன் இருந்தால் தானே? ஆ, பிரச்சனை இல்லை, பேங்க்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆந்திரா மண்ணெலாம் வருதுங்களா? இருக்குண்ணா, நெல்லூர் மண்ணு இருக்குது, நைஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகே, நல்லாயிருக்கு, நைஸ். இல்லை ரேட்டு கம்மியாக வருதா? இல்லை ரேட் கம்மியில் இருக்கு. இப்போ பில்லு நம்ம பில்லு வருமா இல்லை குவாரி பில்லு வருமா? உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணாலும் ஓகே, ஜிஎஸ்டி இல்லாமல் தான். ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டி பில் தரல நம்ம, குவாரி பில்லு இல்லை, நம்ம பில்லு இருக்குது. நம்ம பில்லு காமெடி பேர்லேயே வரும். சரி, ஓகே ஓகே, கம்பெனி பேருலேயே வரும். ஆந்திராவிலிருந்து ஒரே வழியை பயன்படுத்தாமல் சித்தூர் வழியாக காஞ்சிபுரம் சென்னைக்கும், வேலூர் வழியாக சோளிங்கர் சென்னைக்கும் மணல் கொண்டு வரப்படுகிறது. ஊத்துக்கோட பக்கத்தில் சுருட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கேருந்து அது ஒரு குவாரி, நாகலாபுரத்தில் ஒரு குவாரி இருக்கு. அது அங்கேருந்தெல்லாம் வந்து மணல் வந்து எப்படின்னா, நீங்கள் வெளியில் வெளி மாநிலத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஆந்திர பிரதேச அரசு வந்து உத்தரவு போடுது. ஆனால் அந்த உத்தரவு போட்டிருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆந்திரா எல்லை வரைக்கும் ஒரு லாரி, அதுக்கப்புறம் ஆந்திரா எல்லைக்கு பிறகு இந்த பக்கம் வந்து வேறு தமிழகத்தை சேர்ந்த லாரி. ஆகவே இந்த ரெண்டு லாரிகள் மூலமாக கடத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஒன்று ஆந்திராவில் பார்த்திங்கன்னா வேபில் கொடுக்குறாங்கன்னா அதை வைத்துக்கொண்டு சட்ட ரீதியாக ஒரே வேபிலில் நூற்றுக்கணக்கான லோடு அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இருக்குது. மணல் மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்குது. அதாவது மழையின் காரணமாக கடந்த 3-4 மாதமாக மணல் வரல. ஆனால் மணல் இந்த தட்டுப்பாடை பயன்படுத்தி கொண்டு ஆந்திராவிலிருந்து தரமற்ற மணல் வந்து
தமிழ்நாடு உள்ள வருது. இது வந்து எப்படி வருதுன்னா கும்மிடி பூண்டி வழியாக வருது, அதே மாதிரி சித்தூர் வழியாக வருது. இந்த மாதிரி மணலை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. அது கூட சிலிக்கான் மண் கலக்கிறாங்க, கடல் மண் கலக்கிறாங்க. நிறைய இப்போது கடல் ஓரம் நடக்கக்கூடிய மெட்ரோ வேலையில் கிடைக்கக்கூடிய அடியில் கிடைக்கக்கூடிய மண்ணை கலக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் வந்து சிட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டியை பாதுகாக்கக்கூடிய ஒரு பார்டரில் இவ்வளோ கடத்தல் சம்பவங்கள் நடைபெறும். இது இல்லாத அந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லு ஒரு வண்டியில் 20 டன் ஏற்ற வேண்டிய வண்டியில் 50-60 டன் ஏற்றிட்டு வராங்க. இது எப்படி இவ்வளோ அதிகாரிக்கு தெரியாத கடத்தப்படுது, இதை முழுமையாக தடுக்க வேண்டும். மணல் கடத்தி வரப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த லாரிகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள லாரிகள் தான் இவை. ஆந்திராவில் மணல் கடத்தல் செய்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை இருப்பது போல் தமிழகத்திலும் கடுமையாக்க வேண்டும் என்கின்றனர். இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகளை கேட்டபோது காவல்துறையுடன் இணைந்து கண்காணித்து வருவதாகவும், கடந்த வாரத்தில் மட்டும் ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 3 லாரிகளை பிடித்து வழக்கு பதிவு செய்து இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஆந்திரா மாநிலத்திலிருந்து சட்டவிரோதமாக வர தமிழகத்திற்கு ஆந்திரா எல்லை தடா போன்ற கும்மிடிப்பூண்டி இது போன்ற இடங்களில் காவல்துறை கனிம வளத்தை கூடுதலாக கவனம் செலுத்தி ஒன்று சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்ற அறிக்கையும் வலியுறுத்தப்படுகிறது. புதியதாக ஒளிப்பதிவர் மதனுடன் ராஜ்குமார். சட்டவிரோத கடத்தல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்வி ஜான் வர்கீசின் போது நாட்டில் மட்டும் மணல் கடத்திய 500 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய மாவட்டம், அதனால் ஆந்திரா மாநிலத்திலிருந்து மணல் அதிகப்படியாகிறது என்ற கம்ப்ளைண்டின் அடிப்படையில் நாங்கள் 9 குழுக்களாக செஞ்சு 9 குழுக்கள் மூலமாக ரெவென்யூ மை டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த அனைத்து பார்டர் செக் போஸ்ட்டும் அது இல்லாமல் இந்த முக்கியமான ரோடுகளிலும் அது போதுமான கணிப்பை உறுதி செஞ்சுட்டு இருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மட்டுமே 2020 மட்டுமே 147 கேஸுகள் இந்த போட்டுறோம். 71 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு குண்டாஸ் ஆக்டும் போட்டிருக்கிறோங்க. 51 சீஸ் பண்ணியிருக்கிறோம். 22 டிராக்டர்கள் சீஸ் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் டிவி இயந்திரங்கள் 6, மோட்டர் சைக்கிள் 57, டிப்பர் லோரி 8, 20 ஆகும் 170 சீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே ரொம்ப ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்டத்துறை காவல்துறை இல்லாமல் மைன்ஸ் துறை 3 அடிப்பண்டம் சேர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இனியும் இந்த ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கைகள் நடக்கும். கட்டுமைக்கு மணல் பயன்படுத்தப்பட்டு வரும் தற்போது அதிகாரம் படுத்தப்படுகிறது. ஒப்பி பார்க்கலாம். மாநிலத்தில் 104 குவாரி இருந்தாலும் 42 குவாரிகளுக்கே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது 6 குவாரிகள் செயல்பாட்டில் உள்ளன. எம் சாண்டை பொறுத்தவரை மாநிலம் முழுவதும் 4000 தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கின. விலையை பொறுத்தவரை ஆற்று மண குழி 5 ரூபாய்க்கும் ஒரு 7500 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரையும் விற்கப்படுகிறது. எம் சாண்ட் ஒரு குழி 35 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரையும் யூனிட் 3500 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தமிழகத்தில் ஒரு நாள் தேவை 22,000 லோடு மணலாக உள்ளது. ஆனால் அந்த அளவு இப்போது கிடைத்தால் எம்சாண்ட் தயார் 20,000 லோடு முதல் 25,000 லோடு வரை இருக்கிறது. புதிய தலைக்காக செய்தியாளர் எழில். வீடு கட்டுவதற்கு மணல் கிடைக்கிறதா, எவ்வளவு விலை கொடுக்கிறீர்கள் பொதுமக்களிடம் கேட்டோம். தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பார்ப்போம். கிடைக்குது, ரொம்ப விலை கொடுத்து கிடைக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதை தடை பண்ணியிருக்காங்க. எம்சாண்ட் தான் எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மணல் வேணுங்கும் பட்சத்தில் ரொம்ப அதிகமான விலை கொடுத்து கிடைக்குது. இல்லீகலாக கிடைக்குது, மணல் கிடைக்க மாட்டேங்க. எல்லாம் எம்சாண்ட்லேருந்து எல்லா வீடு கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. மணல் கிடைக்கிறது இல்லையா கடத்தா கேட்டேன். இன்னும் சொல்கிறாங்க, இன்னும் ரீசன் சரியான கண்ணு பிடிக்க முடியல. எம்சாண்ட் பீசாண்ட் வாங்குறாங்க. அது இது வாங்க எம்சாண்ட் வாங்குறது காரணம் என்னென்னா, மணல் வாங்கி இன்றைக்கி வீடு கட்டுறதுங்கிறது இன்றைக்கி பொருளாதார சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. செலவு ஜாஸ்தி, 1-3 மடங்கு செலவு ஜாஸ்தியாகுது. அன்றைக்கி 10 லட்சரூபாயில் கட்டின வீடு இன்றைக்கி 30 லட்சரூபா 40 லட்சரூபா செலவாகுது. இந்த மணல் தான் கிடைக்குது. அந்த எம்சாண்ட் மணல் கூட பில்டிங் தரமே கொஞ்சம் குறைவாக இருக்கனால நம்ம சூஸ் பண்ணுறது வந்து இந்த மணல் தான், ஆற்று மணல் தான் சூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆற்று மணல் வந்து ரேட் அதிகமாக இருக்கனால அது
அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எம் சாண்ட் வந்து கிடைக்குது, கொஞ்சம் ரேட் கம்மி, ஆனால் நமக்கு அது திருப்தி இல்லை. மணல் தான் நம்ம ரேட் ஜாஸ்தினால் கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். இது மணல் இப்போ இது ஆற்றுல எடுக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ எதுவும் மணல் கிடைக்கிறதில்ல. இப்போ எம் சாண்டு தான் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். மணலை பார்த்தே பல வருஷம் ஆகுது, மணலே வர்றது இல்லையே. வந்தால் தானே முதல்ல எதுவும் ஆற்றுல லாரிக்கார கட்ட மணல் கொடுக்கறது இல்லைங்க, எடுக்கிறது இல்லைங்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி மணல் வர்றதில்லை. இப்போ கொஞ்சம் வரைக்கும் கட்டிடலான்னு சொல்லிட்டு மணலுக்கு தேடணும். திருச்செங்கோடு சோலார் பகுதி இந்த பகுதியில் முதல்ல வண்டி நிற்கும். இப்போ வண்டி எங்கேயுமே இல்லாத காரணத்தினால நாங்கள் மணலுக்கு நம்ப அலைய வேண்டியதாக போச்சு. இருந்தாலும் பெருவட்டு மணல் அதில் பார்த்தீங்கன்னா நைஸ் அரைச்சி அரைச்சி கலக்கி கொண்டுட்டு வந்துடுறாங்க. நாங்கள் இதனால் மணலை தேடி தேடி பார்த்துட்டு கொஞ்ச நாளாக ஒரு மாத கணக்கிலே மணல் தேடி கம்பியெல்லாம் கூட இழுத்து போச்சு. இப்போ கடைசியாக ஒரு லோடு மணல் கிடைச்சதுனால அதை வச்சு மிக்சிங் பண்ணி போட்டிருக்கிறாங்க. 10-500 வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டுருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஆற்று மணல் அது ஒரிஜினலாகவும் வரதில்லை. சில இடத்துல சில ஏரியாவில் வந்து இந்த அரைச்ச மணல்னு சொல்லி ஆற்று மணல்னு கொடுத்துறாங்க. முதல்ல வந்து மணல் வந்து ஆற்று மண் 50 ரூபாய்க்கு கிடச்சிது, இப்போ வந்து 100 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு கிடைக்க மாட்டேங்குது. எம் சாண்ட் வந்து அப்போ வந்து 10 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 30 ரூபாய்க்கு இருக்குது. சிமெண்ட் விலையும் நிறையா ஏறிடுச்சு. எடுக்கிறது வந்து முசிறி, கரூர், திருச்சி, ட்ராவல் சார்ஜ் அதிகமாக வரங்காட்டி இப்போ ஒரு லோடு 27,000 மூணு யூனிட் வருது. அதனால் எல்லாமே எம் சாண்ட் பி சாண்டுக்கு அப்படியே மாறிட்டாங்க. தூய்மையான மணல் கிடைக்கிறது இல்லை. அந்த கல்லை பார்த்தீங்கன்னா அரைச்ச மணல் அப்படி தான் கிடைக்கிது. இப்போ அதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா எம் சாண்டு பி சாண்டு அப்படி போயிட்டாங்க. மணல் கிடைக்கிறது இல்லைங்க, ரொம்ப ரேராக இருக்குது. இப்போ வந்து இருக்கிற மணல் விலை பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து மாற்று வழியான வந்து எம் சாண்ட் பி சாண்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறோம். மக்கள் பெரும்பாலும் மணல் கிடைக்காதனாலையும் விலை கம்மிங்கிறதுனாலையும் இப்போ பெரும்பாலும் எம் சாண்டு பி சாண்டு தான் வாங்கி வீடு கட்டிகிட்ருக்குறாங்க. மணல் தட்டுப்பாடு காரணமாக கட்டுமான பணிகளில் தாமதம் ஏற்படுவதாகவும் கூடுதல் விலைக்கு மணல் வாங்கும் நிலை இருப்பதாகவும் கூறுகிறார்கள் கட்டுமான துறையினர். கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் கட்டும் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. ஆனால் கட்டுமான பணிகளுக்கு மணல் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாக பொறியாளர்கள் கூறுகின்றனர். சென்னைக்கு மட்டும் 12,000 யூனிட் மணல் ஒரு நாளைக்கு தேவைப்படும் நிலை இருக்கிறது. மணலுக்கு மாற்றாக எம் சாண்ட் விற்பனைக்கு இருந்தாலும் பலர் அதனை விரும்புவதில்லை என்கிறார்கள் கட்டுமானத்துறையினர். சென்னை சுற்றி இருக்கிற 8 மாவட்டங்கள், நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ஸோ எல்லா மாவட்டம் இது போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரே ஒரு குவாரி ராணிப்பேட் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 8 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா சராசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 25,000 லோடு வந்து தேவைப்படும். சென்னை மாவட்டம் மட்டும் 4,000 லோடு வந்து தேவைப்படுது. ஆனால் லோடு வருதுன்னு பார்த்தா லோடு வரது கிடையாது. இன்னொன்று பூசாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைஸ் மட்டும் தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த நைஸ் வந்து 10 மாவட்டங்கள்லேருந்து மட்டும் தான் நம்ம வாங்க முடியுது. அதுவும் தூரத்துலேருந்து வரதுனால ஒரு லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. எம் சாண்டுக்கும் நம்ம மணலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 30-40% வந்து விழுக்காடு ஜாஸ்தி தான் இருக்குது நம்மளுக்கு. சாண்டு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அது என்ன, நாங்கள் ரிவர் சாண்டில் யூஸ் பண்ணமோ அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கிது. காஸ்ட் வைஸ் இப்போ அது அதிகமாக டிமாண்டிங் இருந்ததுனாங்க நாங்கள் எம் சாண்டுக்கு மாறிட்டோம். எம் சாண்ட் நல்லாயிருக்கு, நல்லாவே இருக்குது, லைக் ரிவர் சாண்டு தான். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதில் ஒன்றும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க மாதிரி இல்லை. நல்ல பிராண்டடாக வாங்கினோன்னா டபுள் வாஷ் பண்ணி நல்ல குவாலிட்டியான எம் சாண்ட் வாங்குறப்ப. ஒவ்வொரு முறை தட்டுப்பாடு ஏற்படும் போதும் கூடுதல் விலை கொடுக்கும் நிலை இருப்பதாக கூறும் பொறியாளர்கள் கூடுதல் குவாரிகள் திறக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ஆங்காங்கே 1-2 குவாரிகள் மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு போதுமான மணல் கிடைக்காத பட்சத்தில் எம் சாண்டு தான் வருது. அதையும் இப்பொழுது விலைவாசி உயர்வுகளால் கட்டுமான பொருட்கள் விலைவாசி உயர்வை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கு போதுமான மணல் கிடைக்க அங்கங்கே நிறைய குவாரிகளை திறந்து விட்டால் இங்கே மணல் கிடைக்க ஏதுவாக இருக்கும். இதனால் நிறைய பில்டிங் வந்து கட்டுமானம் வந்து தடைபட்டு இருக்கிறது. இது தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது தமிழகத்தில் கூடுதலான மணல் குவாரிகள் அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி பெற்று இருப்பதாகவும் 2 மாதத்தில் மணல் குவாரிகள் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவித்தனர். மணல் தட்டுப்பாட்டுக்கு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துவதற்கு தமிழக அரசு புதிய குவாரிகளை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருப்பதாக வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ராஜ்குமார். தமிழ்நாட்டுக்குள் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படும் நிலையில் இங்கு எத்தனை மணல் குவாரிகள் இருக்கின்றன, மணல் தேவை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பன குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். தமிழகத்தில் தனிநபர் வீடு கட்டுவது, அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் என
கட்டுமான பணி அதிக அளவுக்கு தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் சில ஆண்டுகளாகவே மணல் தட்டுப்பாடு தொடர்ந்து இருந்து வருகிறது. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு கட்டுமான பணிகள் மிகவும் வேகமாக நடந்து வருகிறது. இதில் மணல் தேவை அதிக அளவுக்கு இருப்பதாக கட்டுமான நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே மணல் அள்ளுவதற்கு நீர்வளத்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. அப்படி நாம் பார்க்கும்பொழுது காவிரி, கொள்ளிடம், தென்பெண்ணை, பாலாறு, வைகை, தாமிரபணி இது போன்ற ஆற்றுப்படுகைகளில் மட்டுமே மணல் அள்ளுவதற்கு நீர்வளத்துறை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இந்த இடங்களில் மட்டுமே ஒவ்வொரு நாளும் மணல் அள்ளுவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு நாளும் கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சமீபத்தில் பார்க்கும்பொழுது தமிழகத்தில் இந்த இடங்களில் மட்டுமே மணல் அள்ளுவதற்கான அனுமதி இருந்து வருகிறது. அப்படி நாம் பார்க்கும்பொழுது வேலூர், தஞ்சாவூர், திருச்சி, கடலூர், கரூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மணல் அள்ளுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடங்களில் அரசு குவாரிகளில் முன்கூட்டியே அனுமதி பெற்று மணல் அள்ளுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க. அதே போன்று தமிழகத்தில் மணல் தேவையை பொறுத்தவரை நாம் பார்க்கும்பொழுது ஒரு லாரி லோடு மணல் வழங்கப்படுகிறது. அதாவது 3 யூனிட் கணக்கிடப்பட்டு ஒரு லாரியாக அரசு குவாரிகளிலிருந்து மணல் வழங்கப்படுகிறது. தமிழகத்திற்கு ஒரு நாள் தேவையாக 22,000 லாரி லோடு மணல் தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது 20% மட்டுமே கிடைப்பதாக கட்டுமான நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். மீதி எஞ்சியிருக்கக்கூடிய அந்த தட்டுப்பாடு ஒரு சிலர் எம் சாண்ட் பயன்படுத்துவதாகவும் தகவல் தெரிவிக்கிறாங்க. அதே போன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நாம் பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு 4,000 லோடு லாரி மணல் தேவைப்படுகிறது. ஆனால் 500 லாரி மணல் மட்டுமே கிடைப்பதாக கட்டுமான நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த தட்டுப்பாடு தொடர்ச்சியாக இருந்து வருவதாக கட்டுமான நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போன்று மணல் கிடைக்கக்கூடிய அரசு குவாரிகளை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது 3 யூனிட் மணல் ஒரு லோடாக கணக்கிடப்பட்டு அது 9,000 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. இதை நாம் பெறும்பொழுது கட்டடத்திற்கான அனுமதி, வாகன கட்டணம், அதே போன்று ஓட்டுநர் விவரங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டு ஒரு லோடு மணல் பெறுவதற்கு 9,000 ரூபாய் ஆகிறது. ஆனால் தனியார் ஏஜென்சியிடம் நாம் பெறும்பொழுது ஒரு லோடு மணல் 23,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மணல் தட்டுப்பாடு இருந்து வரக்கூடிய காரணத்தால் தான் இந்த பிரச்சனை இருந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். எனவே புதிய குவாரிகள் அவசியம் என்று தெரிவிக்கிறாங்க. அதில் ஏற்கனவே இதற்கான ஆய்வுகளும் நடத்தப்பட்டிருக்கிறது. நீர்வளத்துறை இதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இதில் 42 குவாரிகள் இன்னும் 2 மாதத்தில் செயல்பாட்டுக்கு வர இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. சட்டவிரோத மணல் கடத்தல் பற்றி விரிவாக பெருஞ்செய்தியில் பார்த்து வருகிறோம். மணல் விற்பனையை முறைப்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பது பற்றி செய்தியாளர் ரமேஷ் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த மணல் குவாரிகளை நடத்துவதும் மணலை அரசாங்கமே விற்பதற்கான பொறுப்பு நீர்வளத்துறை கவனித்து வருகிறது. அதனுடைய அமைச்சராக அமைச்சர் துரைமுருகன் இருந்து வருகிறார். 2017 ஆண்டிலிருந்து இது எப்படி வந்து கையாளணும் மணல் அப்படின்றதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்கள் தங்களுக்கு ஆற்று மணல் வேண்டும் என்று சொன்னால் www.tnsand.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். அதே போல் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனும் இருக்குது. டிஎன் சாண்ட் என்று சொல்லக்கூடிய மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வடகிழக்கு பருவமழை காரணமாக நிறைய ஆற்றுப்படிகளில் தண்ணீர் ஓடுறதுனால வேலூர், பாலாறு ஆற்றுப்படிகளிலிருந்து மணல் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி தராங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அங்கேருந்து மணலை வாங்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மணல் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் தஞ்சாவூரில் டெல்டா மாவட்டங்களுக்கான அங்கே ஆற்றுப்படிகளிலிருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மழை வற்றிய பிறகு 42 மணல் குவாரிகளுக்கு பல்வேறு ஆற்றுப்படுகைகளில் மணல் எடுப்பதற்கான நாங்கள் லைசன்ஸ் கொடுக்க போகிறோம். அதன் மூலியமாக மக்கள் வந்து அந்தந்த ஆற்றுப்படிகளை வாங்கி கொள்ளலாம். இதற்கான விலையும் வந்து அந்த இணையதளத்திலே போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக காசு கொடுத்து யாரும் மணலை வாங்க வேண்டாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ்.